வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் இன்றைய சிந்தனை, மனிதகுல வாழ்வின் இனிமைக்கும் அமைதிக்கும் காயக்கல்பக் கலை. உடல் மற்றும் மனநலனுக்கு முக்கிய பொருளான விந்து நாதங்களின் பெருமையையும் கற்பு நெறியின் மேன்மையினையும் மனிதகுலம் உணர வேண்டும். விந்து நாதத்தை இன்பத்துக்குரியதோர் சாதனமாக மட்டும் இன்றைய மனிதர்கள் கருதுகிறார்கள். நோயற்ற உடலுக்கும் தெளிந்த அறிவு மேன்மைக்கும் விந்து நாதம்தான் ஆதாரம். எனவே அவற்றை புனித பொருளாக கருதி அவற்றின் தூய்மையை பராமரித்து அவற்றுக்கு மேன்மையளிக்கவும் வேண்டும். அதற்கு உதவுவதுதான் காயக்கல்பக்கலை. உடல் நலம் மனவளம்தான் வாழ்வின் வெற்றியையும் நிறைவையும் அளிக்கும். அவற்றை காயக்கல்பம் கொடுக்கும் என்பது தெரியும்போதுதான் இன்றைய மக்கள் குலத்தினர் அக்கலையை கற்க முன்வருவார்கள். இக்காயக்கல்பக் கலையை கற்க வேண்டிய சரியான வயது உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி பருவம்தான். விந்து நாதம் கெட்டப்பின் தூய்மைப்படுத்துவது என்பது சரிதான். ஆனால் கெடா முன்னரே அவற்றின் மதிப்பு இளைஞர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இது வளர்ந்தவர்களாகிய நமது பொறுப்பாக உள்ளது. எந்த அளவுக்கு இளைஞர்கள் காயக்கல்பத்தின் மூலம் உடல் வளம் அறிவு உயர்வும் பெறுகிறார்களோ அந்த அளவுக்குத்தான் எதிர்கால சமுதாயத்தில் இனிமையும் அமைதியும் நிலவ முடியும். இந்த உண்மையை மனவளக்கலை மன்றத்தினர்களும் மற்றும் கல்வி கூட மேலாளர்களும் உணர்ந்து கொண்டு இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் காயக்கல்பத்தையும் மனவளக்கலையையும் அறிமுகப்படுத்த வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.